ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அரிசியை ஊற போட்டிருக்கேன் சாப்பாட்டுக்கு. குழம்புக்கு புளி ஊற போட்டிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் பாசிப்பருப்பை கூட்டுக்கு ஊற போட்டிருக்கேன். அரிசியை வச்சாச்சு. புளியை கரைச்சி விட்டுட்டு அதில் குழம்பு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுந்தான் இந்த வெங்காய குழம்பு வைக்கிறேன். இது ரொம்ப ஈஸி, டேஸ்டாக இருக்கும். 2 நாள் வச்சே சாப்பிட்லாம், வெளியில் வச்சு கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் விட்டுருக்கேன். இதில் வெறும் வெந்தயம் மட்டும் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வாசனையாக வரும் வதங்கினோன்னே. அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியை புளிக்கரைசல் அதில் ஊற்றி கொதிக்க விட்டுற வேண்டியது தான். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வெங்காயம் போட்டுக்கலாம், இது தனியாக பூண்டு மட்டும் போடலாம், வெங்காயமும் பூண்டும் மிக்ஸ் பண்ணி போடலாம். இதில் கருப்பு கொண்டக்கடலையை வேக வச்சதையும் போட்டுக்கலாம், மொச்சக்காய் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே. அதுக்கிடையில் பாசிப்பருப்பை கழுவிட்டு அதையும் எடுத்துட்டு அது கூட தேவையான அளவு தண்ணி விட்டு புடலங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டால் இது நல்லா வெந்திருக்கும். கரெக்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு. இது மாதிரி கூட்டெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம நல்லா கெட்டியாக வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும், அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் விசில் விட்டு எடுத்தோன்னே அதுக்கிடையிலேயே குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக 1 ஸ்பூன் பச்சை நல்லெண்ணெயை விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொரியலுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற புடலங்காய் அதில் தூக்கி போட்டுட்டு எல்லா தண்ணியும் சுண்டி வர்றப்ப லாஸ்ட்டில் வந்து கையிலையே க்ரஷ் பண்ணி 1-2 உடச்சி ஜீரகத்தை போடுறப்ப அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டில் தேங்காவை போட்டு கொஞ்சமாக சுகர் போட்டு, நான் பழகிட்டேன் அதனால் அந்த ஒயிட் சுகர் போட்டு இறக்கணும்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புக்கும் இந்த கூட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அன்னைக்கு லஞ்சுக்கு இதுதான், வெங்காய குழம்பு, புடலங்காய் கூட்டு, வெள்ள சாதம், எப்போதும் போல் உப்பு ஊறுகாய், ஜவ்வரிசி வத்தல், எல்லாமே. தேங்க்யூ.